Please like, share. Don't forget, subscribe to our channel. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, லீவில் இருக்கிற பேர குழந்தைங்களுக்காக ஏற்கனவே நம்ம சேனலில் பென்சில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு குட்டி பேக், அதாவது கீச்செயின், அவங்க ஸ்கூல் பேக்லேயும் இதை வச்சுக்கலாம், இல்லை அவங்களோட பிறந்தநாள் வந்தாலும் இதில் ஒரு ஒரு குட்டி சாக்லேட் போட்டு கிஃப்டாகவும் கொடுக்கலாம். வாங்க இந்த பேக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க ஈஸியாக போடலாம். குட்டி பேக் போட 50 நம்பர் ஒயர், இல்லை 40 இருந்தாலும் எடுத்துக்கோங்க, 50 இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதே போல் 3 நம்பர் இல்லை 4 நம்பர், கலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். மூணு அடி ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரே அடி ஸ்கேலில் 3 அளவு. மூணு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இந்த பேக்கில் வந்து நான் ஒரு சைடு ரெட் கலரும் ஒரு சைடு ஒயிட் கலரும் வச்சுருக்கேன். கலர் வந்து உங்களோட விருப்பம், ஒரே கலரும் ரெண்டு சைடும் வச்சுக்கலாம், அதுவும் பார்க்க அழகாக இருக்கும். ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ரெண்டு நுனியும் மேலே ஒரு ஆள் கட்டி விரலுக்கு மேலே ஒரு சைடு நுனியும் கீழே ஒரு சைடு நுனியும் வச்சுக்கணும். நாலு மணி பூ தான் போட போகிறோம். வாட்ஸ்அப்பில் பாட்டிங்க பேசும்போது பேத்திங்களும் கூட வந்து பேசுகிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊத்தங்கரை லதா அப்படிங்கிறவங்களோட பேத்தி ரொம்ப என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவாளாம். அந்த குட்டி குழந்தையே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பாட்டி அந்த பாட்டியோட வீட்டுக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம். அந்த குழந்தை நேராகவே பேசுகிறேன் என்கிட்டேயும், பாட்டி போட்டதெல்லாம் பார்க்கணும், அவங்க ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கூட்டிகிட்டு வாங்க லதாம்மா. 4 மணி பூ தான் போட போகிறோம். ஒரு சைடு ஒயரில் 4 மணி கோத்துட்டு 4வது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துருக்கேன். ரைட் சைடு ஒயரில் 1 மணி கோக்கணும். இந்த 2வது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இதே போல் இன்னும் 3 பூ போடணும். அதாவது மேலே திருப்பும் போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும், இந்த ரைட் சைடு ஒயரை 3வது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும். இன்னும் 2 பூ போடுங்க, அதுக்கடுத்து 5வது பூ போடும்போது நான் சொல்கிறேன். கடைசி பூ போடும்போது லெஃப்ட் சைடு ஒயரில் 3 மணி கோக்கணும். மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். சைடு திரும்பிட்டோம், நம்ம இப்படி கீழே திருப்பிக்கலாம். அதுக்கடுத்து கீழே இருக்க ஒயரில் 3 மணி கோக்கணும்.
மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். தாஜ்மஹால் வந்து நிறைய போட வேண்டியிருக்கு, எல்லாரும் போட்டுட்டு வாங்க, அடுத்த வீடியோவில் முடிச்சிடலாம். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும், பிங்க் கலர். ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் கொடுக்கணும். ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். முதல் லைனில் திருப்பும் போது மூணு மணி கோக்கணும், ரெண்டாவது லைனில் திருப்பும் போது ரெண்டு மணி கோக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ வந்து ஒரு மணியில் ஒயர் இருக்கும், அதனால் மூணு மணி கோக்கணும். இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும், ரெண்டு மணி கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும், கீழே எப்பவுமே மூணு மணி தான் கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் கோக்கு.
எப்போவுமே வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஒரு டைம் பார்த்துருங்க. அதில் எதுனா டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்குவீங்க, அதுக்கப்புறம் போட ஆரம்பிங்க. நிறைய வீடியோவில் ஒயரோட அளவுங்களை ஃபஸ்ட்டில் 5 அடின்னு சொல்லுவேன், அதுக்கப்புறம் 5.5 எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் ஒரு டைம் அந்த மாதிரி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரி ஒரு முறை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒயரை கட் பண்ணுங்க. இப்போது ரைட் சைடு ஒயரில் 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். ஏன்னா நான் சின்ன ஒயராக இருந்தாலும் போட்டு முடிச்சிடுவேன், ஒரு சைடு ஒயர் பெருசாக இருந்தாலும் ஒன்று சின்னதாக இருந்தாலும் அதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரே ஒயரில் கூட நிறைய வீடியோவில் போட்டு முடிச்சிருக்கேன். அதனால தான் நீங்கள் ஒரு டைம் போட்டு பார்த்துருங்க. வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ண மறக்காதீங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரில் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கும். அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி போக்கணும், ஒயிட் கலர் மணி தான். ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். நம்ம இப்படி திருப்பிக்கலாம். கீழே இருக்க ஒயரில் 3 மணி ஒயிட் கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கும். ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் கோக்கணும். ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். இந்த 2 பிங்க் கலரும் 4 மணி இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கிங்க. அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை, ரைட் சைடு ஒயரில் 2 மணி பிங்க் கலர் கோக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரை இப்போ ரைட் சைடு மணியில் விட்டு எடுக்கணும், 2வது மணியில்.
ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு பிங்க் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும். ரெண்டாவது மண்ணில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மண்ணில் விட்டு எடுக்கணும். அதே ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் கோக்கும். இப்போ இப்படி திருப்பிக்கலாம். இப்போ கீழே இருக்க ஒயரில் மூணு மணி ஒயிட் கலர் கோக்கணும். மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ஒரு பிங்க் கலர் கோக்கும். இந்த ரெண்டாவது மணியில் லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரு சாரி லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும். ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும். ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த ரெண்டு பூவும் ஒயிட் கலர்லேயே போடணும். அதுக்கடுத்து ஒரு லைன் ஒயிட் கலர்லேயே போடணும். இங்கே பார்த்தே இங்கே போடுங்க. இந்த ரெண்டு பூ ஒயிட் கலரில் இருக்க மாதிரி ரெண்டு பூ போடுங்க. அதுக்கடுத்து ஒரு லைன் ஃபுல்லும் ஒயிட் கலரில் போடுங்க. புரியும்னு நினைக்கிறேன். போட்டுட்டு வாங்க, நானும் போட்டுட்டு வரேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ரெண்டு பீஸும் வச்சு ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த புடி போடுறது எப்படின்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.